ஹலோ, குட் மார்னிங். நான் உங்கள் தர்மசில் பேசுகிறேன். இன்று என்ன டாப்பிக்னா குடும்பம். குடும்பம்னா யார்? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள், மனைவி, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்தா ஒரு குடும்பம். எதுக்கு குடும்பத்தோட டாபிக் எடுக்கிறேன்னா, குடும்பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டமானாலும் ஒன்றா கூட இருந்து சேர்ந்து வாழும், அதான் லைஃபு. ஒருடைய கஷ்ட காலத்தில் பிள்ளைகளை விட்டு எப்பவுமே நம்ம தள்ளி போகக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளை தள்ளிவிட்டு இருக்கக்கூடாது, தள்ளிவிட்டு போகக்கூடாது. யார் சொல்ல வரணும்? அவனுக்கு வந்து ஒரு அப்பா அம்மாவுடைய பாசம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம பிள்ளைங்க கூட சேர்ந்து வாழும். ஆனால் அவங்க தெரியுது அம்மா யார், அப்பா யாருன்னு தெரியுது. ஆனால் நம்ம பேசணும்னு நினச்சாலும் அவன் பேச மாட்டான். அதான் நான் நம்மளோட பிள்ளையோடைய நிலைமை. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்னோடய சிம்பிள் ரிக்வஸ்ட், நான் என்ன பண்ணுறேன்னா, பிள்ளைங்க கூட சேர்ந்து வாழுங்க, அதான் லைஃப் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோடைய பிணிப்புனா என்னென்னு தெரியும். எத்தனையோ அப்பாக்கள் வந்து வெளியே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, தான் பிள்ளைகள்கிட்ட பேசாமல், தான் அம்மா தான் மனைவிகிட்ட பேசாமல், தான் அம்மாக்கிட்ட பேசாமல், தான் தங்கைகிட்ட பேசாமல், எத்தனையோ ஏக்கங்களை விட்டு தான், தேவைகளை செய்து தான் வேலை செய்வாங்க. முடிஞ்ச வரையும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ்னா, ஃபேமிலியோட சேர்ந்து வாழுங்க, அதான் இம்பார்ட்டன்ட், நல்ல விஷயம். ஏன்னா அதோடய வழியெலாம் வேறு. லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம சந்தோஷப்பட்டு நம்மளுடைய லைஃப்பும் மாறும். நம்ம லைஃப் வந்து நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்காம போகும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சாலே ஃபேமிலியோடு சேர்ந்து வாங்க, பிள்ளைங்களோடு சேர்ந்து வாங்க. தேங்க்யூ.